அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் விதையின் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் கிராஃப்ட் பட்டர்ஃப்ளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டிஎல்எம்மாகவும் பயன்படுத்திக்கலாம், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் வந்து கற்றுக்கலாம், மாணவர்களுக்கு ஓரிகாமி ஒர்க்காகவும் நீங்கள் கற்றுக்கலாம். பேப்பர் ஒர்க் இதுக்கு வந்து தேவை வந்து ஒரு பேப்பர் A4 ஷீட்டில் ரெண்டு ஒர்க் பண்ணலாம். நான் ஒரு A4 ஷீட்டில் இது பெருசாக பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு A4 ஷீட்டில் ரெண்டு பட்டர்ஃப்ளை செய்யலாம். அது ஒன்று எப்படி செய்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ஷீட்டை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே கலர் கலர் பேப்பரில் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக அழகாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிற இந்த வீடியோவில் நம்ம போகலாம். நான் ஒரு A4 ஷீட்டை ரெண்டாக கிழிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த A4 ஷீட்டை நமக்கு ஸ்கொயராக வேணும், சதுரமாக வேணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சதுரமாக வெட்டிக்குவோம். சதுரம் வெட்டுமா என்ன பண்ணோம், முக்கோணமாக நம்ம கொண்டு வரணும். இந்த தேவையில்லாத பகுதியை நாம் வெட்டிக்கலாம். கையிலே கிழிச்சிடுறேன். இங்கே ஸ்கேல் வச்சுக்கிறீங்க, அருமையாக வரும். பாருங்க, நமக்கு வந்து நீட்டாக ஒரு சதுர வடிவமான ஒரு காகிதம் கிடைத்து விட்டது. இப்போ இது என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். மறுபடியும் இதை மடக்கி இப்படி ஒரு ஃபோல்டு, சரிங்களா? அப்படி பண்ணியாச்சா, என்ன பண்ணணும், இப்படியே மடக்கி விட்டு பாருங்க, ஒரு முக்கோணம் நமக்கு கிடைத்து விட்டது. டபுள் சைடில் முக்கோணம் இருக்கும். இப்படிதான் மடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரெண்டாக மடிக்கணும். ரெண்டாக மடக்கி பட்டர்ஃப்ளைக்கு வளைஞ்சு தான் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வளைவாக வெட்டணும். இப்போ இந்த கார்னரில் ஒரு வட்டமாக வெட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஃபோல்டை தூக்கி இப்படி மடக்கணும், கொஞ்சம் வெளியே நீச்சிட்டு இருக்க மாதிரி. இந்த பக்கம் ஃபோல்டை தூக்கி இப்படி மடக்கணும், சரியா? இது மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்க, இது இருக்குல்ல இந்த அடிப்பாகம், இந்த அடிப்பாகத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே கொண்டு வரணும். இங்கே தான் மடக்குள்ள
ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை. அவ்வளோதான். இதுவே என்ன, நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல, பசை போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்க, இது சின்ன பட்டர்ஃப்ளை, இது பெரிய பட்டர்ஃப்ளை. அப்படியே நீங்கள் டிசைன் டிசைனாக செஞ்சுட்டு உங்கள் வகுப்பறையில் ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு கலர் பேப்பர்லையும் ஒரு பட்டர்ஃப்ளை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் விதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.